हेलो फ्रेंड्स आंध्रा समेल्के वरवे इनकी नम्म आंध्रा समेल पाकपोर रेसिपी मिलहा पलम वच्ची और ऊरगा अदेनदना मिलहाय पलम तक्काली वच्ची और ऊरगा पाकलाम रंबवे रुसियान और रेसिपी रंब टेस्टा रुकुं इडली दोसेकुं वच्चे साप्टेकलाम नींगे टूर इल्ला एंगेयादु पोरप्प इतमी से इड्ली दोश की वैसे नम्बर साप्तकल सद स्पून इत स्पून ने सापे पांग अवलो अटकसमु कंपा और दौ इत आंद्रा पंड मिर्ची टोमेटो पचड़ ट्रे पड़ी पांग ओके मिगम तक उपी पड़ेद पाकल मिளகாய் பழம் வச்சி ஊறுகாய் பண்ணலாம் இது 1/2 கிலோ எடுத்துக்கிறேன் தக்காளி ஒரு நல்ல பழுத்த பழம் வந்து ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ மிளகாய் பழத்துக்கு 1/2 கிலோன்றது கணக்கு இது வந்து நல்லா நீங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா இந்த இதில இருக்குற தண்ணி எல்லாமே நம்ம காஞ்சிரணும் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்க கூடாது அப்படி தண்ணி இருந்ததுனா நம்மளோட இந்த மிளகாய் பழம் தக்காளி ऊरका वह कटेपोल ना फेन की आर वे और क्लिन क्ला ना ईते तुड़ी ना आर वो आर वे नम ना अब वजप नम ऊर पड़ल और पेन अंतमी वो फ्रैिंग पेन और टी स्पून वंदय अर टी स्पून सीरक और रे टी स्पून कड़ु इत ना नम फ्रे पड़ी एंजन कलर वरिया तंग नो अंतमी वर् वे नम्बर फ्रे पड़ी फ्रे पड़े इत आनक्रम ना पउडर पड़ी वजह ना फ्रे आ्लेट के नम्बर माती वजह और कड़ा वे रे टी स्पून एन विटे नम्बर नरक वचरक तक सेतकन इधर कुछ कुकानदक्रम कुछ पुल सेक நம்ம புளிய சேர்த்துக்கலாம் இது என்ன கணக்குனா மிளகாய் பழம் வந்து 1/2 கிலோ தக்காளி 1/2 கிலோ புளி வந்து ஒரு 50 கிராம் கல்லுப்பு ஒரு 50 கிராம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ಜಾಸ್ತಿ ஒரு கப் அந்த மாதிரிக்கு ஊறுகன்றதனால எண்ணெய் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ ஊத்துனாதான் நம்மளோட ஊறுகாய் வந்து நிறைய நாள் வரும் நீங்க ஃபிரிட்ஜ்க்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கனா இன்னும் நிறைய நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் इत ना नम्बर कुकूँ ना कुछ नम्बर पुलि तक ना कुछ इला आरे विटरण मूड़ वे ये मूडकूड़ा मूड़ना सूटोड़ अम्म वेर पिटा ती विबद मूड़ वाम इटे वे आरे वे आरे वे ना कूल आगण कुलानदक्कप्पुरम इत अरैच्चि एडुत्तुक्कलाम इदोड मेजरमेंट्स एल्लामेवुम नानु डिस्क्रिप्शन बॉक्सल उंगलुक्कु कुडुक्करेन एळुदि वैक्किरेन नींगा पात्तुक्कोंगा इप्पो मिळगाय वंदु नानु रेंडा कट पण्णि वच्चिरुक्करेन इत वंदु कोंजम कोर्स अरैच्चिक्कलाम पेस्ट अरैक्क कूडादु कोर्स अरैच्चि एडुत्तुक्कलाम इत பாருங்க கோர்ஸ் அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்க நம்மளோட தக்காளி புளி வதக்கனதுமேவும் நல்லா ஆறிருச்சு கொஞ்சம் கூட சூடுன்றதே ஹீட்ன்றதே இல்ல இப்போ இதையும் இதோட சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சுக்கலாம்
பாருங்க பதக்கி வச்ச தக்காளி சேர்த்தாச்சு உப்பும் சேர்த்தாச்சு உப்பு வந்து கல்லு உப்பு சேர்த்துக்கோங்க கல்லு உப்பு சேர்த்தாதான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இன்னொரு பாயிண்ட் வந்து உங்ககிட்ட அம்மி இல்ல ஆட்டு உரல் இருந்ததுனா அதுல கூட நீங்க அரைச்சுக்கலாம் அதுல அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்டா வரும் நம்ம மிக்ஸில அரைக்கிறதை விட ஆட்டு உரல் அந்த மாதிரி நீங்க அரைச்சிங்கனா சூப்பரா டேஸ்டா இருக்கும் இத இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்ப இத ஒரு தண்ணி இல்லாத ஒரு நல்ல வெட்டு பாத்திரம் ஏதாவது ஈரமே இருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல இதல மாத்தி நம்ம தாளிச்சு ஊத்திரலாம் ஒரு pan இந்த மாதிரி வச்சுக்கோங்க எண்ணெய் ஒரு கப் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ಜಾஸ்தியா தான் பிடிக்கும் அப்பனா தான் நமக்கு ஊறுகாய் வந்து நிறைய நாளைக்கு வரும் அதனால எண்ணெய் கொஞ்சம் ரொம்பவே ஊத்திக்கணும் இதல அந்த முங்கிரி நல்லா மிதக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்பனா தான் நல்லா இருக்கும் ஊறுகாய் நம்ம நிறைய நாளும் வச்சுக்கலாம் இப்ப எண்ணெய் காஞ்ச உடனே அதுல ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சென்னாதா இதோட நான் ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிச்சதுனா இன்னும் ಜಾಸ್ತಿ கூட சேர்த்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இதோட கொஞ்சம் கறிவேப்பிலை அவ்வளவுதான் பூண்டு கொஞ்சம் லேசா ஃப்ரை ஆன உடனே எடுத்துறலாம் எடுத்து இந்த எண்ணெய் வந்து நல்லா கூல் ஆகணும் கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த விழுதுல சேக்கணும் சூடோட ஊத்த கூடாது அது அவ்வளவுதான் நம்ம ஆஃப் பண்ணிரலாம் அந்த சூட்லயேவும் பூண்டு நல்லா வதங்கிடும் இது ஆறட்டும் ஆறினதுக்கு அப்புறம் ஊத்திக்கலாம் இப்போ இதில நம்ம கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டாச்சு நம்ம அப்ப தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு கடுகு இதெல்லாம் நல்லா ஆறிச்சு இப்போ இத இதல ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் அத அவ்வளவுதான் நம்மளோட மிளகாய் பழம் டொமேட்டோ ஊறுகாய் ரெடி ஆயிச்சு இது இட்லி தோசைக்கு வச்சு நீங்க சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும் சாதத்திலேனாலும் சூடான சாதத்தில ஒரு ஸ்பூன் இந்த ஊறுகாய் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட ஆந்திரா பண்டு மிர்ச்சி டொமேட்டோ பச்சடி ரெடி ஆயிருச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நீங்க என்னோட ரெசிபிஸை பார்த்து ட்ரை பண்ணலாம் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் வேறொரு ரெசிபியோட அடுத்த வீடியோல நான் உங்களை பார்க்கறேன் இவ்ளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி